Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about the Fin Nifty and Expiry movement in the video. Like button, subscribe. Channel description la telegram link koduthirukken adula regular ah market updates post panuven idu thavarthu nifty bank nifty fin nifty views vandu adula post panniterukom appadi paakum pochathula pudusa paakravanga solren innikku na vandu fin nifty la hero zero option koduthirundha adu enna koduthirundha evlo thooram pochindratha nama video ku la pombodhu na solren friends okayla adhe maari nama channel la neenga support pandra maari irundha join button press panni membership la join pannikonga friends. Friends, இப்ப நாளைய எக்ஸ்பைரி மூமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃபின் நிஃப்டில என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா 17927ல ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓபன் ஆனது 17907, ஹை பார்த்தீங்கன்னா 18979, லோ பார்த்தீங்கன்னா 17584, கடைசியாக ஃபின் நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 17635ல க்ளோஸ் ஆச்சு. 17635ல ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 292 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் வந்து ரெகுலராக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷன் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லி அனலிசிஸ், அது தவிர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெஷல்ற ரெண்டு வீடியோ ஃபின் நிஃப்டியில் போடுறேன். ஓகேங்களா, ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அன்றைக்கி ஃபின் நிஃப்டி ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அது வந்து 18100 லெவலை சஸ்டெயின் ஆகாமல் அங்கேருந்து இறங்கினது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஃபின் நிஃப்டி இறங்கிருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபின் நிஃப்டி நாளைய எக்ஸ்பைரி மூமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் வந்து ஃபின் நிஃப்டியில் 18000 புட்டு வந்து கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் நிஃப்டி ப்ரெடிக்ஷன்னே சொல்லிட்டேன், பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனே இதை சொல்லிட்டேன், திருப்பி நினைக்க வேண்டாம். ஏன்னா ஃபின் நிஃப்டியில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். 18000 புட்டுன்றதை இன்றைக்கி ஹீரோ ஜீரோ ஆப்ஷனில் கொடுத்துருந்தேன். நான் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 40 to 44 ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400+ மேலே இன்னைக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. ஓகேங்களா, ஸோ ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி ஹீரோ ஜீரோ ஆப்ஷன் கொடுத்து ஒரு சூப்பரான 9x டைம்ஸ் ப்ராஃபிட்டாக புக் பண்ணியாச்சு. பட் யார் யார் எவ்வளோ புக் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது. இன்கேஸ் இந்த லெவலை பயன்படுத்தி யாராவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இந்த லெவலில் நிஃப்டி எப்படி மேலே போகுமா கீழே போகுமான்னு பார்க்கலாம். பட் எப்படி இருந்தாலும் நம்ம இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்க்குறது எப்பயுமே பார்க்குறது ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் தான். அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஃபின் நிஃப்டியோட இமீடியட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வருது. அதாவது இந்த கேண்டிலோட அப்பர் எண்ட் வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 17800 வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடம் வந்து க்ரூஷியலான லெவலாக இருக்குது. ஓகேங்களா, இந்த லெவலை டச் பண்ணிட்டு தான் திருப்பி ரெண்டு தடவை மேலே போயிருக்கு. ஓகேங்களா, இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு, திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பி இந்த இடத்துல இருந்தால் மேலே போகும். 17800 வந்து நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட முக்கியமான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அதை வந்து பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபின் நிஃப்டி ஒன்ஸ் வந்து இந்த 18000 லெவலை பிரேக் ஆகி மேலே போகும் பட்சத்தில் தான் ஃபின் நிஃப்டி அடுத்த லெவலான 18200 வரைக்கும் போகிறது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல் அண்ட் ரைஸ் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 17800 இந்த லெவல் வந்து ஒரு க்ரூஷியலான லெவல், இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆனால் தான் மேலே போகும். அப்படி இல்லைன்னா இது 17800லேருந்து ஒரு யூ டர்ன் போடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த 17800 ஏன் சொல்கிறேன்னா, ஏழியராக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஓகேங்களா, ஏழியராக இந்த 17800லேருந்து 18000 வரைக்கும் போச்சு, திருப்பி 18000 திருப்பி இங்கே சஸ்டெயின் ஆகாமல் இறங்குச்சு. ஒன்ஸ் 18000 சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் ஃபின் நிஃப்டி இந்த 18400 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் 18000 வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இனி வரும் நாட்களில், நாளை மற்றும் வரும் நாட்களில் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 18000 வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன டேட்டு, 14
3.23 ஓகேங்களா. நாளைக்கு டேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 17,800 ஆகும். இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் ஃபின் நிஃப்டி 18,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெசிஸ்டண்ட்டை பார்த்தாச்சு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் லெவலே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மிட்டில் தான் வருது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஃபின் நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது 17,550 ரேஞ்சில் தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17,580 இந்த லெவலில் 584 லெவலில் இருந்து தான் ஒரு யூடர்ன் போட்டு அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் ஏறிச்சு. பட் 17,550 வந்து அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபின் நிஃப்டி வந்து 17,450 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இதையும் உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துட்றேன். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 17,550 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு ரெட் கேண்டல் ப்ரொமோஷன் வரும் பட்சத்தில் நம்மளுக்கு இன்னொரு 100 பாயிண்ட் வந்து கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கான முக்கியமான ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 17,550, ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 17,450 இருக்குது. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்து 150 ஒரு 200 பாயிண்ட் வந்து மூமெண்ட்டை வந்து ஃபின் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். அதனால் நாளைக்கு ஃபின் நிஃப்டியில் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளை எக்ஸ்பீரியை எடுத்து பாருங்கள். அதனால தான் நான் இன்றைக்கே வந்து டெலகிராமில் கொடுத்தேன். ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் நம்ம எப்பயுமே எக்ஸ்பீரிய டே வந்து ரிஸ்க் எடுக்கிறது. ஏன்னா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் ப்ரீமியம் எரோஷனும் அதிகமாக இருக்கும். அதனால தான் எப்பயுமே எக்ஸ்பீரிய டேயை வந்து நம்ம முதலே கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு தெரிஞ்சு கரெக்டாக எடுத்திங்கன்னா அன்றைக்கே வந்து நம்ம அந்த ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். அப்படி தான் இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் நம்ம குரூப்பில் இருக்கவங்க கரெக்டாக வந்து புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் கேப்பை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 17,800 வந்து க்ரூஷியலான லெவல். ஓகேங்களா. இந்த இடம் ஒன்ஸ் இந்த இடம் சஸ்டெயின் ஆகலைன்னா திருப்பி கீழே இறங்குவோம். சஸ்டெயின் ஆச்சுன்னா அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து கேப்பை பார்க்கும் பட்சத்தில். கேப் டவுன் ஆச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், 17,550 இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு திருப்பி யூடர்ன் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம லெவலை பயன்படுத்தி கரெக்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஃபின் நிஃப்டியில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய மெயினான லெவல் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா 17,800 ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில், சப்போர்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 17,550. ஓகேங்களா. இதை வச்சு தான் 850 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து ஃபின் நிஃப்டியில் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் சொன்னது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து நான் நிஃப்டி ப்ரொடிக்ஷனும் போட்டுட்டேன், பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷனும் போட்டேன், அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.